என் நேம் சுபாஷினி, நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இப்போ ராமநாடு சர்வீஸ் ஐஎஸ் அகாடமியில் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கேன். February 25 எங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதுக்கு வந்து எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு 8 ஸ்பாட் டெஸ்ட் ஷெடியூல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 4 days வந்து கேப் விட்டுருக்காங்க. நான் இது வரைக்கும் 19 டெஸ்ட் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்பாட் டெஸ்ட் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்பாட் டெஸ்ட் 2 இன்றைக்கு அட்டன் பண்ணியிருக்கேன். ஸ்பாட் டெஸ்ட் வந்து சோஷியல் இஷ்யூ, அது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு, ஈஸியாக நல்லா கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கி அட்மின் வந்து எப்படி இருக்கும்னு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு தான் வந்தேன். அதே மாதிரி ஒரு 50% என்னால் ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சிச்சு. 50% கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. பட் நான் இதுக்கு 19 டெஸ்ட் இது வரைக்கும் எழுதியிருக்கேன். ஸ்பாட் டெஸ்ட் 3 டெஸ்ட் ஏற்கனவே எழுதியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி டெஸ்ட்டு வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தாலுமே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே வந்துருச்சு. இதுக்கு காரணம் வந்து கலிமுருகன் சார் வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் வீக்லி ஒன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது கரெக்டாக அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும்போது ஓகே, இதெல்லாம் நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே தெளிவாக அந்த எல்லா மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் பண்ணி இன்றைக்கி இந்த ஸ்பாட் டெஸ்ட் போட்டிருக்கேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பாடசாலை ஆப்லேயும் கனிமுருகன் சார், சுகே சார் இவங்களாம் கிளாஸ் எடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏதாவது டவுட்னா நம்ம டக்குன்னு அந்த பாடசாலை ஆப்பில் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் இந்த எழுதுகிற 19th டெஸ்ட் வந்து இந்த ஸ்பாட் டெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 8 ஸ்பாட் டெஸ்ட்லேயும் நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமே கண்டிப்பாக பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஜாப் வாங்கிடலாம்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துச்சு. தேங்க்யூ.